வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரில் 10 செப்டம்பர் 2023 முதல் நிரந்தர வதிவிட அட்டையாகிய பெர்மனன்ட் ரெசிடென்சி கார்டு வழங்குவதற்கான குழுவானது வாதி அல் பனாத்திலுள்ள பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் புதிய தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. பார்வையாளர்கள் கேட் எண் 1 ஹால் எண் 17 வழியாக நுழையலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பேஸ்மெண்ட் B1 பார்வையாளர்கள் பார்க்கிங் வசதிகளை பெறலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. வேலை நேரமானது ஞாயிறு முதல் வியாழன்கிழமை வரை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே காலை ஷிப்ட் மட்டுமே செயல்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரின் உள்துறை அமைச்சகத்தில் உள்ள 2 அதிகாரிகளை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்புமாறு அட்டர்னி ஜெனரல் உத்தரவிட்டுள்ளார். முன்னராக உள்துறை அமைச்சகத்தால் கைது செய்யப்பட்டு 2022 பொது வழக்கறிஞருக்கு பரிந்துரைக்கப்பட்ட உள்துறை அமைச்சகத்தில் உள்ள 2 அதிகாரிகளின் விசாரணை முடிந்ததை தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பொது நிதியை அபகரித்தல், உத்தியோகபூர்வ ஆவணங்களை மோசடி செய்தல் மற்றும் பொது பணத்தை வேண்டுமென்றே சேதப்படுத்துதல், லஞ்சம், பண மோசடி மற்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல் உள்ளிட்ட பொது அலுவலகம் தொடர்பான குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக பப்ளிக் ப்ராசிக்யூஷனின் விசாரணைகள் முடிவு செய்துள்ளன. எக்ஸ்போ 2023 தோஹா பார்வையாளர்களுக்கான சிறப்பு ஸ்பெஷல் ப்ரோமோ கோடுகளானது வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச பார்வையாளர்கள் விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களை முன்பதிவு செய்யும் பொழுது எக்ஸ்போ 23 என்ற ஸ்பெஷல் ப்ரோமோ கோடை பயன்படுத்தி பயணம் மற்றும் தங்குமிட சலுகைகளை பெறலாம் என்று எக்ஸ்போ 2023 தோஹாவானது தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் தெரிவித்துள்ளது. கத்தார் ஏர்வேஸ் டிக்கெட்டுகள் மற்றும் ஹோட்டல் முன்பதிவுகளுக்கு ஸ்பெஷல் ப்ரோமோ குறியீட்டை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தோஹா எக்ஸ்போ 2023 நுழைவானது அனைத்து பார்வையாளர்களுக்கும் இலவசம் மற்றும் அக்டோபர் 2, 2023 முதல் மார்ச் 28, 2024 வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பார்வையாளர்களுக்கு ஹயா கார்டு நுழைவு விருப்பமானது இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரில் 7வது கட்டாரா சர்வதேச வேட்டை மற்றும் பருந்துகள் கண்காட்சியான சஹைலானது சனிக்கிழமையன்று அமோக வெற்றியுடன் நிறைவடைந்துள்ளது. 40 ஃபால்கன்கள் ஏலம் விடப்பட்டு அதிக ஏல விலையில் 8 லட்சம் கத்தாரி ரியாலில் 1 ஃபால்கனானது ஏலம் விடப்பட்டுள்ளது. செஹைல் 2023 செயற்குழு உறுப்பினரும் ஏல அமைப்பாளருமான சலீம் ஹஜிம் அல் அத்பி அவர்கள் கண்காட்சியின் முழு காலகட்டத்திலும் 40 ஃபால்கன்கள் ஏலம் விடப்பட்டுள்ளதாகவும் ஏல சேவையை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் அதிக ஏல விலையானது 8 லட்சம் கத்தாரி ரியாலை எட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கத்தார் ரியாலிற்கான இன்றைய பணமாற்று விகிதமானது இந்திய ரூபாயின் மதிப்பில் 22.70 இலங்கை ரூபாயின் மதிப்பில் 88.28 உள்ளது. இந்த பணமாற்று விகிதங்களானது எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரில் இன்றைய நிலவரப்படி 1 கிராம் தங்கத்திற்கான விலையானது 18.4245 கத்தாரி ரியாலாகவும் 22.223 கத்தாரி ரியாலாகவும் 24 கேரட் தங்கமானது 1 கிராம் 236.50 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. அதே சமயத்தில் வெள்ளியின் விலையானது 1 கிராம் 2.69 கத்தாரி ரியாலாகவும் 1 கிலோ வெள்ளிக்கான விலையானது 2692.83 கத்தாரி ரியாலாகவும் உள்ளது. இந்த விலை நிலவரங்கள் நகைக்கடைகளை பொறுத்து மாறுபடலாம். கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.